எதுக்கு பார்க்கு? பசங்க அங்கே இருக்காங்க, வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருவோம். பசங்களா? ஏன்பா காலையில் ஃபோனில் கேட்டதுக்கு திருச்சியில் இருக்கேன்னு சொன்னானுங்க? சும்மா அவங்கள ஏமாத்திருப்பாங்க. அந்த ஹெல்மெட் எனக்கு மாட்டேன் நான் போட. ஐ பலூன் போடா எரும மாடு. நோ மென்ஷன், தேங்க் யூ. ஏய் அண்ணன்டா. ஏய் அண்ணே, ஏனே கண்டவன் கடைவனுக்கு எங்க ஃபோன் நம்பர் குடுக்குற? இந்த ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி வாடகை கேட்டு உயிர் எடுக்கறான். டேய் பேசாதீங்க. அவன் விடுனா அவன் சிட்டு வாடகை கேப்பானா? டேய் ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வீட்டுல நம்ம குடியிருக்கிறதுக்கு அந்த ஆள் தான் நம்மளுக்கு வாடகை கொடுக்கும். அவனும் அவன் மூஞ்சும் அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஏதோ என் பொண்டாட்டிக்காக சும்மா விட்டு விட்டு இருக்கோம். என் பொண்டாட்டிக்காக என்னடா நீங்க விட்டு வைக்கிறது? அண்ணே வாங்க, எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்களா? ஏண்டா இந்த வண்டியில நான் தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியாதுண்ணே. இந்த வண்டி என்னோடதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியாதுண்ணே. இந்த ஹெல்மெட் கூட என்னோடதுன்னு தெரியாது இல்ல? சத்தியமா தெரியாதுண்ணே. ஆனா என் பொண்டாட்டி மாத்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். அப்படியே உங்களை இன்னைக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஏதோ என் பொண்டாட்டிக்காக சும்மா விட்டு விட்டு இருக்கோம். போகாதீங்க. அவரை கொன்னா ஏன் சார் என்ன கொல்றீங்க? பேசாதீ, காத கடிச்சிடுவேன். ஓ நீ அப்படி வரியா? டேய் நீ அவளை கொன்னா நான் இவரை கொன்று வேண்டாம். சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சும்மா நான் என்ன, டேய் முதல்ல இடுப்புல இருந்து கையிடுறா. யா நீ வேணா அவர் இடுப்புல கை வச்சுக்கோ. இங்க பாரு, கொடுக்கு மரியாதை இடுப்புல இருந்து கையெடு சொல்லிட்டேன். முடியாது. டேய் கோங்காட்டா ஆனாதரா, இடுப்புல இருந்து கையிடுறா. டேய் அவெல்லாம் பேசாத சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார், என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஹலோ, உங்களோட கோப்பினை கைதி தானே? உயிருக்கா எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கா? நீங்க ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷனும் இல்லாம காலேஜ் வைவா மாதிரி நிக்கிறீங்க? நான் கேமராவை பார்த்துட்டேன். கேமரா இம்பாசிபிள். எங்க கேமராமேன்? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் எங்களை பார்த்தா எப்படா தெரியுது? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எங்க கழுத்துல கத்திய வச்சு பயப்படுத்துவீங்க. நாங்களும் பயப்படணும். கடைசியில கேமரான்னு சொன்னதும் நாங்க ஈனு சிரிக்கணும். ரிப்போர்ட்டரா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ண பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. ஃபோன் பண்ணடா. இல்லை வேண்டாம். இன்னொரு தடவை சென்னையில கேமராவோட பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்க ராஸ்கல்ஸ். என்ன சார் காமெடி பண்றீங்க? கழுத்துல கத்தி இருக்கும் போது எவன் சார் பக்கத்துல வருவான்? அந்த பொண்ணு கழுத்துல கத்தி இருக்க வரல, அதுவும் பதட்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் கேமரான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாப்பிளைய அரைஞ்சிடுச்சு. ஆமா, இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணு ஒன்று அரைஞ்சிருக்கேன், திருப்பி அரையணும்னு தோணல. ஓ சரி, அவ என்ன அரைஞ்ச மாதிரியே நானும் அவளை திருப்பி அரைகிறேன். மறுபடியும் அவ என்ன அடிப்பா, மறுபடியும் நான் அவளை அடிப்பேன். இதுவா சார் பழி வாங்குறது?
என்னை அடிக்கணும்னு தோணப்போ அவளுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்தை உடைக்கணும், மறுபடியும் என்னை அடிக்கணும்னு நினைக்கும் போது அவளுக்கு பயம் வரணும். அந்த பயம்தான் சார் பழி வாங்குறது. என்னடா ஆமண்டா சார், சமாளிக்கிறதுக்காக நாங்களே ஆல் செட் பண்ணி சார் போடா சார் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டலாம். ஏண்டா இவ்வளோ பப்ளிக்கில் ரிஸ்க் எடுத்து ஆள் செட் பண்ணி எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார்? பணம் சம்பாதிக்கணும் சார், லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணமாக சம்பாதிக்கணும் சார். லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்சு என்னடா செய்ய போகிறீங்க சார்? வேணாண்டா. விடுமச்சான், சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சார் இவன் பேர் விக்கி, என்னோடய ஃப்ரெண்டு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தான், பதறி போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்பதான் தெரிஞ்சது இவனுக்கு பிரைன் டியூமர். அதான் சரி பண்ணலாம்னு போனப்பதான் தெரிஞ்சது அவனுக்கு ஹார்ட்ல ஓட்ட. அதை அடைக்கலாம் திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவன் பாடியில லங்ஸே இல்லை. இது என்ன சார், பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு சார் காரணம்? பணம் தான் சார் காரணமே. இவ்வளோ நேரம் உள்ள குழுக்குழுன்னு இருந்தோம், இப்போ பேருக்குது பணம். தா சாப்பாட்டில் போடுற தக்காளி ரோட்டில் இருக்கு, காலில் போடுற செருப்பு ஏசியில் இருக்கு. பணம் 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 தான் சார் எல்லாமே. இந்த ஜென்ரல் நாலேஜ் கூட எல்லாமே இந்த நாட்டில் சர்வே பண்ணுறீங்க சார். உங்களோட விஷயம் கடை ஏதாவது இருக்கா சார்? இந்த கார்டு வந்து சார் ஒரு நிமிஷம், அதை பேனா. ஓகே ஓகே, பை தி பை இது என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோட வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு. பட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், பிகாஸ் எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிங்க. மச்சா அந்த 20 crore ப்ராஜெக்ட் ஒருத்தர் ஸ்பான்சர் தரேன்னு சொன்னாங்க, தரலையா? சரிப்பா அவங்களுக்கு தரலையா? தட்ஸ் ஃபன்னி. ஹே, இங்கே ராம்னு ஒருத்தர் பிச்சு எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி வரணும்னு சொன்னியே, அவர் இங்கே காணுமே? இல்லை எனக்கு இன்டர்வியூ பண்ணலான்னு30 வருஷமா இங்க இருக்கிறோம் இங்கதான் படுக்கிறோம், இங்கதான் தூங்குறோம். சரி 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தப்போ ஸ்டவ் வெடிச்சு இந்த கையில கழுத்துல எல்லாம் காயம். ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தோம். ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும்னா இந்த பத்திரத்துல கை நாட்டி வையுங்கன்னு பசங்க சொன்னானுங்க. அவங்களும் வருவாங்கன்னு ஆஸ்பத்திரியிலயே காத்துக்கிட்டு இருந்தோம். எவனுமே வரல, அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டோம். இங்க வந்துட்டு இப்படி ஒரு கோபக்காரனோட நீ வாழணுமா? பேசாம ஏன் கூட வந்துரு, கண்கலகாம பாத்துக்கிறேன். டார்லிங், அவர் பொசசிவா ஃபீல் பண்றாரு, நம்ம அவர விருப்பத்தோமா? நீங்க கை கொடுங்க. வெரி குட், கம் கிஸ் மீ டார்லிங். ஏய் முத்தம் கொடுக்காத. கொடுப்பேன். கொடுக்காத. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல குடிசை வீடு ஒன்று போட்டு தரேன், அங்கேயே தங்கிட்டு ஸ்டேஷன்ல மாங்காய் வெள்ளி பிஞ்செல்லாம் வந்து சம்பாரிச்சுக்கலாம். ஓகேவா? சரி. வாடகை எல்லாம் கொடுக்கணும்ல? என்னடா இல்லை, நீயே அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். அப்போ என் அழகி இனிமே வீட்டுக்குள்ளதான் தூங்குவாளா?
பண்றீங்க சார், சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் மா. சார், என் பேரு நிஷா, நான் நியூஸ் 7 சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன். ஆக்சுவலா நான் உங்களை தேடிதான் வந்தேன். எங்க சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா சார்? இன்டர்வியூ கொடுக்கறதுக்குலாம் நான் பெரிய இல்லம்மா. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அதான் பண்ணுறேன். இன்டர்வியூலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோவேன், இதோட நோக்கமே மாறிடும். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா, சாரி. ஓகே சார். ஆனால் எப்போவது உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. யாருக்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருக்க? என்னடா நல்ல உள்ளவை தெரியுது, நல்ல உள்ளவை இப்ப தெரியல. Actually, Indian economy heavily depends on agriculture and farming. Yes, Mr. Vicky. But no one is taking care of them. Yeah. During this crisis period, youngsters should be taking care... நம்ம போயிட்டு இருந்தோம், அவன் கார்ல வந்து டம்னு அடிச்சு டப்புன்னு துப்பாக்கி சுட்டான்டா. உனக்கு அது வந்து ஒரு மங்கேன் சூடினேன் கோல மொத்தம் மொத்தத்தில் கலையத்தான் கூரை பற்றி நஞ்சினில நஞ்சினில. Hi. Vicky. சொல்றா, உனக்கு என்ன கடமை? எனக்கும் அதே ஆக்சிடென்ட் தான், அதே கார்ல வந்து டம்னு அடிச்சு டப்பு துப்பாக்கி சுட்டான்டா. பொறுக்கி ராஸ்கல், நீ எல்லாம் அண்ணன் தம்பியோட போட்டு போங்க. ஹேய், நல்லா சம்பாரிச்சு இதே மாதிரி ஒரு வீடு வாங்கி நம்ம ஹவுஸ் ஓனர் இங்க வாடகைக்கு வைக்கணும். போடா கிறுக்கா, இவ்வளவு பெரிய வீடு வாங்கி ஹவுஸ் ஓனர் வாடகைக்கு வைப்பாங்க? அவர் பொண்டாட்டிய வச்சுக்கணும்டா. என்னடா? ஆமாண்டா. ஆ ஆ
என்னப்பா என்னமோ என்னடா நீயே டாஸ்மாக தொடப்ப நீயே மூட சொல்லி போராட்டமும் பண்ணுவல்ல நான் இப்படா போராட்டம் போட்டேன் அறிவு கிட்ட நாய விவசாயம் பண்ற இடத்துல எல்லாம் ஃபேக்டரி கட்டிட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவ ஃபேக்டரி நான் கட்டலங்க நானும் கட்டலங்க அவ அவனுக்கு குடிக்கவே தண்ணி இல்லையா உனக்கு குளிர் தண்ணி கேக்குதா ஐயோ பைத்தியக்கார நாய இதெல்லாம் என்ன யார்ட்ட கேக்குற அப்ப இதெல்லாம் நான் யார்ட்ட கேக்குறது உள்ள ஒரு சிப்பா கரெக்ட் போய் கேக்குறா போடா அந்த ஜிப்பாக்காரனோட தம்பியா இருப்பான் போலடா இருக்குண்டா அந்த சாயல்ல தான்டா இருக்கான் கச்சத்தீவை ஏன்டா கொடுத்த மன்னிச்சிருங்க ஐயா உங்களை உள்ள கூப்பிடாரு போங்க போங்க தம்பி வா வா முதல்ல பிடிக்க வைக்க வா தம்பி வா மச்சா வணக்கம் சார் உட்கார் ஐயோ இல்லை சார் பரவாயில்ல உங்கள் முன்னாடி போய் நடிக்காதீங்கடா உட்காருங்க கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் சார் உங்களுக்கு அந்த பியானோலாம் வாசிக்க தெரியுமா சார் வாசிக்க தெரியலன்னா என்ன செய்ய போகிறேன் இல்லை சார் எல்லா பணக்காரங்க வீட்லேயும் இருக்குது யாரும் வாசிச்சு நாங்கள் பார்த்ததே இல்லை உங்களை எதுக்கு இங்கே வர சொன்னேன்னு தெரியுமா நல்லா தெரியும் சார் உங்கள் பொண்ணு காணாமல் போய் 2 மாதம் ஆச்சு எங்க தேடியும் கிடைக்கல போலீஸ்ட போனா கௌரவ குறைச்சல் ஆயிடும்னு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க என்னடா உளர்ற பின்ன என்ன சார் நீங்க எதுக்கு வர சொல்லியிருக்கீங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீங்க தானே சொல்லணும் ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் எவ்வளோ பேர் நிற்க வச்சுட்டு அவரு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட எப்படி இடம் பேசுவா சாரி சார் நீங்களே சொல்லுங்க சார் பாய் 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 கொஞ்சம் குறைங்கடா சார் நானே சொல்கிறேன் எதுக்கு கூப்பிட்டேன்னு பணம் பணம் பணம்னு அலைஞ்சிங்களே எவ்வளோ பணம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க எழுதுங்க சார் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது கண்ணா பின்னான்னு எழுதிடுவோம் எடுத்துக்கங்க கண்ணா பின்னான்னு எழுது மச்சான் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு 10,000 ரூபாய் கேட்றான் மூடிட்டுறா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் லேக் லேக் அண்ட் லேக் அதுக்கு இவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்கானே தெரியலடா மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அமௌண்ட் சார் நீங்கள் போட்டதுக்கு மேலே 2 சைபர் அதிகமாக போட்டு தரேன் நான் சொல்கிறத செய்வீங்களா சார் தர்றீங்கன்னா தர்றீங்களா சார் சார் பார்டன் சார் தர்றீங்கன்னா தர்றீங்களா சார் ஐயோ சார் சொல்லுங்க சார் நாங்க என்ன பண்ணோம் சார் இத செஞ்சுட்டு வர சொல்லுங்க சார் இப்ப செஞ்சுட்டு வரோம் இல்ல நீங்க ஐயோ நாங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே ஐயோ அமைதியாவே இருந்தா எப்படி நாங்க செய்வோம் சொல்லுங்க சார் என்ன பேச விடுங்கடா பாயிண்ட் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க நான் ஒரு 3 டாஸ்க் உங்களுக்கு தரேன் அந்த 3 டாஸ்க்கையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட பணத்தை தந்துடும் ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது கண்டிஷன் 1 நான் என்ன டாஸ்க் பண்ணாலும் கொடுப்பேன் ஏன் எதுக்குன்னு என்னை கேள்வி கேட்குறேன் கண்டிஷன் 2 நீங்கள் முதல் டாஸ்க்கை முடித்தா மட்டும்தான் அடுத்த டாஸ்க் என்னன்னு உங்களுக்கு சொல்லுவேன் 3வது கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் முதல் 2 டாஸ்க்கை முடிச்சுட்டு 3வது டாஸ்க்கை நீங்கள் முடிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 1 ரூபா கூட உங்களுக்கு கிடைக்காது
ஏன்னா மூணாவது டாஸ்க் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டாஸ்கெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் தங்கணும். நான் கொடுக்குற நம்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டாஸ்க்கு தேவையான மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொன்னால் இந்த அக்ரிமெண்ட்டில் கேட்டு என்னடா என்ன யோசிக்கிறீங்க, பயமா இருக்க? இல்லை சார், ஆக்சுவலாக அமௌண்ட் ஓகே, பட் டாஸ்க்கு தான் எங்கள் லெவலுக்கு ஒரு 10-15 ஓகே. 3 only 3 அடங்குங்கடா இந்த அக்ரிமெண்ட். இந்த ஆக்சுவலாக விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, டாஸ்க் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை விட பயங்கரமானவங்க டாஸ்க் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் மொத்தம் 22 நியூஸ் சேனல் இருக்கு. 22 நியூஸ் சேனல்லையும் ஒரே நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ் வரணும். அந்த பிரேக்கிங் நியூஸ்ல நீங்க இருக்கணும், உங்க முகம் இருக்கணும். எல்லா சேனலும் உங்களை பத்தி தான் பேசணும். அன்னைக்கு விமர்சனம் பண்றது, விவாதம் பண்றது எல்லாமே உங்களை பத்தி தான் இருக்கும். அன்னைக்கு சாயந்தரம் வர பேப்பர்ல இருந்து காலையில வர பேப்பர் வரைக்கும் ஹெட்லைன்ஸ் நீங்க தான் இருக்கும். எஃப்எம் ரேடியோ எல்லாத்திலையும் உங்களை பத்தி தான் பேசணும். இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல 22 சேனலையும் பார்த்தா 22லையும் உங்க முகம் இருக்கும். அதை நான் இங்கிருந்து பார்த்து ரசிக்கணும், பார்த்து ரசிக்கணும், பார்த்து பார்த்து ரசிக்கணும், பார்த்து பார்த்து ரசிக்கணும், பார்த்து பார்த்து ரசிக்கணும். யூ ஆர் அன் ஆன்டி இந்தியன். அவன் பேர் விக்னேஷா, அவன் பேர் ஜோசப் விக்னேஷ். என்கிட்ட அவனோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. ஹைகோர்ட்டா? ஹைகோர்ட்டாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. ஒரு பாட்டோட முதல் வார்த்தைய ரெண்டாவது வார்த்தைய டைட்டில் வைக்கலாம். ஏண்டா ஒரு பாட்டையே வட டைட்டில் வைப்பீங்க? பண்ணி 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 ஏமாச்சான். நம்மளாம் பிரேக்கிங் நியூஸ்ல வர்றது கஷ்டம் தான் போலயே. கஷ்டங்கிறது வேற, முடியவே முடியாதுங்கிறது வேற. புரிஞ்சுக்க. என்னடா? ஆமாண்டா, சன் மியூசிக்கு 6 ட்ரை பண்ணிட்டு இருக்க, லைன் கிடைச்சதா? இல்லை. அவ்வளோதான் நமக்கும் மீடியாவுக்குமான தொடர்பு. புரிஞ்சுக்க. யார்கிட்டயாவது போய் ஹெல்ப்னு கேட்கலான்னு பார்த்தா ஊர் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் எங்க இருந்து? ஸ்ரீஹரிகோட்டாவில் 500 இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாட இருக்கிறார். இதனையடுத்து அறிவியலில் மிகப்பெரும் புரட்சி வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குதர்க்கமாவே யோசிப்பீங்களா? எதுக்கு நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல வரணும் அத சொல்லுங்க. அத மட்டும் கேக்காத. எதனா ஐடியா குடுத்தீனா நாங்க பாட்டுக்கு பிரேக்கிங் நியூஸ்ல வந்துட்டு போறோம். டேய் புரியாம பேசாதடா. முதல்ல பிரேக்கிங் நியூஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆல்ரெடி அந்த டைம்ல நியூஸ் ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு புதுசா ஒரு நியூஸ பிரேக் பண்ணனும். உங்களுக்கு என்னன்ற போடுறது? மொபைல கை வச்ச அசிங்க அசிங்கமா திட்டிடுவேன் சொல்லிட்டே. என்னோட பெர்மிஷன் எல்லாம் எதுக்கு நான் மொபைல கை வைக்கற? இட்லி குண்டா, இட்லி குண்டா. அவ தர்த்தம் முடிச்சோட கை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். என்ன வேலையா வந்திருக்க? என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ? இட்லி குண்டா, இட்லி குண்டா. அவனை விடு நிஷா, ஏதாவது பண்ண, ஏதாவது. நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே கேக்குறோம். ஏதாவது ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் நிஷா, ப்ளீஸ் நிஷா. சரி
கையில கேமரா வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்துட்டு சென்னை ஃபுல்லா சுத்துங்க. ஏதாவது பிரேக் ஆற மாதிரி நல்ல ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. டெய்லி 6 மணிக்கு என் ஃப்ரெண்ட் 100 நியூஸ் சொல்லுவா. வேணும்னா அதுல ஒண்ணா உன்னோட நியூஸ போட சொல்றேன். இதுவும் உங்க மூஞ்சுக்காக இல்ல, உங்க அண்ணனுக்காக தான். நிஷா, உன்னை பாஸ் கூப்பிடுறாரு. இட்லி குண்டா. டேய் ஏய், சரி விடுடா, நான் ஏதோ கொண்டுதா போறேன்னு சொல்றாளே. அவ மொபைல்ல சீன் படம் வச்சிருக்காடா, கண்டிப்பா வச்சிருக்காடா, அதனாலதான் அதை தொடவே விட மாட்டேங்கிறான். என்னடா? ஆமாட்டா, அவங்க பாக்குறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும், நம்மள மாதிரி எல்லாம் இருக்காது. பேட்டர்ன் போட்டிருக்காடா. ஐயோ, பேட்டர்ன் போட்டிருக்காளாடா. நிஷான்னு பேரு, என்னன்னு போட்டிருப்பா. கூட பேட்டர்னுக்கு வந்த அவமானம். ஓபன் ஆயிடுச்சு. பாட்டி முத்தம் கொடுத்தா இவளுகளுக்கு லவ் வந்துருது. என்ன போகலையாடா? கள்ளிச்சா, மூஞ்சுங்களை கண்டாலே கொடுப்பாகுது. என்ன விரல் தேடுது மீறுது சுத்தமிட வாடானி. டூயிட் பட புரியடா. ஏண்டா? We have lots of work டா. Holy shit. சரி, கமிங் டு அவர் பொழப்பு மிஸ்டர் சிவா, பிரேக்கிங் நியூஸ்க்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? லெட் மீ டெல் ஒன் ஐடியா. எஸ் பிளீஸ். ஊருக்குள் புகுந்த முதலையின் வாயில் தலையை விட்ட விக்னேஷ் துரோகி. எல்ஐசி மாடியிலிருந்து தலையிலாத்தான் குதிப்பேன் என்று குதித்த சிவா. மவுண்ட் ரோட்டில் நிர்வாணமாக நடனமாடிய விக்னேஷ். மெரினா பீச்சை தனி ஆளாக சுத்தம் செய்த சிவா. வச்சுக்க. டே மச்சான், நல்லா இருக்குடா. என்னடா சொல்ற, மெரினா பீச்ச தனி ஆளா? அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நேத்து காலையில தான் நான் இத சாதாரணமான விஷயம் இல்லடா, நம்மளும் ஏதேதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்றது பைத்தியக்காரத்தனம்னு எனக்கும் தெரியும்டா, அத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இங்கே இருக்கவனுக்கு எவனுக்காவது இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? ஏன் நம்ம லைஃப்பில் இன்னொரு தடவை இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. அதனால் கிடைச்சதை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான், இதனால் நம்மளுக்கு என்னடா லாஸு? அதனால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது பெனாத்திக்கிட்டே இரு,
தப்பு நடக்குது. ஆமாண்டா, என்னடா பண்றது? கேமரா அடி, ஃப்ரேம் வச்சுக்கோ. பாதி அவங்க தெரியணும், பாதி நான் தெரியணும். ஓகேவா? ஆக்ஷன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பணக்கார வீட்டு பசங்க ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணுங்களை வலுக்கட்டாயமாக ஈவிடிசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அநியாயங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது போல அநியாயங்கள் எல்லாம் தடுக்கணும்னா அது நடக்கிற இடத்துல போய் தட்டி கேட்கணும். இதை எப்படி தடுக்கணுன்றதை இப்போ விக்கி உங்களுக்காக பண்ணி காட்டுவாங்க. விக்கி மூஞ்சில காப்பாத்துவார். நீ போய் காப்பாத்த வேண்டியதானே. டேய், அவனுங்கெல்லாம் பல்க் பல்கா இருக்கானுங்களா? நீ போனா கரெக்டா இருக்கும். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் சிவா, நான் கேமராமேன். நான் கேமரா பண்றேன், நீங்க காப்பாத்துங்க. எல்லாரும் இப்படி அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு தான் யாரோ ஒருத்தர் தடுத்து நிறுத்தல. அந்த யாராவது ஒருத்தர் நீங்களே இருக்கலாம்ல. போங்க. யார் உங்களுக்கு தா? சமுதாய கிரி எல்லாம் பேசாதரம். இப்படி பக்கம் பக்கமா நீ பஞ்சல பேசிட்டே இருக்க போற. எவனாவது ஒருத்தர் நடுவுல புந்து. டேய், போய்டாயடா. என்னது? அப்படியே கே பக்கறானே. எல்லா தப்பையும் நீ தான் பண்ணிட்டே இருக்க. ஒரு விஷயம் யோசிச்சியா? நம்ம இவ்வளவு நல்லது பண்ணோம்டா, ஊர்ல இருக்க ஒரு பையன் மதிக்கல. ஆனா ஒரு தப்பு நடக்கும் போது நம்ம மொத்த கவனமும் அங்கதான் இருக்கு. இனிமே நம்ம நல்லதே பண்ண போறது இல்ல, கெட்டது மட்டும் பண்றோம். What do you mean? மணி த வெடி குண்டா மாறும். எங்களுக்கு இதை தவிர வர வழி தெரியல. தமிழ்நாட்டோட என்டையர் பிரஸ் மீடியாவும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வரணும். இல்லைன்னா என் கையில இருக்க அந்த ரிமோட்டை அழுத்தி பாம வெடிக்க வச்சிருவேன். 3, 3, 3, 2, 2, 1. நீங்க அந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு யூடியூப் சேனல் தானே? ப்ரோ, நீங்க நீ பார்க்கல பண்ண பிரங்க் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? அவர் கார் முன்னாடி போய் விழற. மண்ணு கிண்டு ஒட்டி இருந்தா மீசைய தொடச்சுக்க. எதிர்ச்சோட பிரஸ் குவிய போகுது. என்னடா அவ்வளவு பேருமா பிரேக்கிங் நியூஸ்ல வர்றதுக்காக நின்னானுங்க? ஆப்பிரிக்காரனுக்கு தமிழ்நாட்டுல என்னடா வேலை? பேசாத சார். வணக்கம் சார். எல்லா பிரேக்கிங் நியூஸ்லையும் நீங்க தாண்டா. 22 சேனல்லையும். வெரி குட், வெரி குட். எப்படா இது? எனக்கு உண்மையில புரியலடா. எப்படா செஞ்சு சொல்லு சார். அதாவது பேசிக்கா சின்ன வயசுல இருந்து சார், இந்த நம்பர் உங்களை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்களே சார். அவ்வளவு பேர் ஃபோன் பண்ணி மாட்டாங்க சார், ஒரு மாதிரி பயமா இருக்கு. எல்லாம் நான் இருக்கேன் கண்ணு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். சார், அப்புறம் அந்த ரெண்டாவது டாஸ்க். என்னடா சத்தம்? கடிச்சு வச்சிட்டேன்டா. என்னடா? ஆமாண்டா, இங்க பாருங்க சார். ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், இப்பயே முடிவு சொல்லுங்க. நீ இந்த வீட்லயே இல்லையாடா, அவன் தானே இங்க இருக்கான். டேய், யார் வீட்டுல யார் இருந்தானடா? டாஸ்க் என்னன்னு கேட்டா, முடிச்சு கொடுத்து கிளம்புவோம். மணி, இவன் பேர் மணி. இவன் கொஞ்சம் தெரியும். தெரியும் சார், தெரியும். இவன் கையில குச்ச கொடுத்த. தெரியும், தெரியும் சார், தெரியும். வர இடைத்தேர்தல்ல இவனை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்க.
மிஸ்டர் சிவா, உடம்ப நல்லா பாத்துக்க, வேலை விலைக்கு சாப்பிடு, டாஸ்க் அதுன்னு சுத்தி தூங்காம இருக்காத, பணத்தை பத்திரமா செலவு பண்ணு. என்னடா இவன் எம்எல்ஏ ஆக்குறதுக்கு நாம ஆயிட மாட்டோமா? இவன் ஒரு பைத்தியம், இந்த டாஸ்க் கொடுத்த இவன் ஒரு பைத்தியம். நான் பாக்குறீங்க ஏன் உங்கள்கிட்ட இவ்வளவு காசு பண்ண இருக்குல்ல, நீங்களே எம்எல்ஏ ஆக்க வேண்டியதானே? ஏற்கனவே அங்க இருக்க விஞ்ஞானி பார்த்தாதுன்னு இவனை எம்எல்ஏ ஆக்கி அனுப்ப போறீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதரா? சும்மா பேசிக்கலாம்டா சார், விளையாடாம சொல்லுங்க சார். உண்மையிலேயே இதுதான் டாஸ்கா சார்? ரெண்டாவது டாஸ்க் இதான், வர இடைத்தேர்தல் இவனை எம்எல்ஏ ஆக்க, அந்த செலவெல்லாம் எவ்வளவுதோ அதை நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் இதை ஒன்னு சொல்லிடுறாரு அதால. சொல்றத கேளுடா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இப்ப என்ன இந்த டாஸ்க பண்ண போறோம் மட்டும் சொல்லாத. டேய், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது தான் கஷ்டம், இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸி. எது இந்த பைத்தியக்காரன எம்எல்ஏ ஆக்குறது ஈஸி உங்களுக்கு? ஓ டேய், அவர் தான் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல. டேய், அரசியல்வாதிங்கனாவே கிரிமினல் தான்டா. இப்ப நம்ம தேட வேண்டியது அந்த கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல். தன்னுடைய நாடி நரம்பு ரத்தம் தசை அத்தனையிலையும் ஊழல் ஊறி போன ஒருத்தனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தோம்னா இவனை எம்எல்ஏ ஆக்கி விட்டு போறான். You mean a political criminal? Siga moviendo la mata. Movete matita. Movete matita. Movete matita. Movete matita. A ver, los pibes sin ayuda con esto, ¿qué dicen? மூடிட்டு உட்காருங்க. ஓ, நீங்க தானா அது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ ஆக்கணும்னு சொன்னது நீங்க தானா? ஆமாங்க சார், நான் தான். எவ்வளவு செலவானாலும்னா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். யார் எம்எல்ஏ ஆக்கணும்? ஒன்னையா? இல்ல சார், இவர் எம்எல்ஏ ஆகணும் சார். காஸ் நிறைய வெச்சிருக்கறியா? வெச்சிருந்தா சொல்லு, ரெண்டு பேரும் எம்எல்ஏ ஆக்கி விட்டுறதே. ஏங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தானே இருப்பாங்க. ஏ, என்ன தப்பு? ஒரு ஸ்டேட்ல ரெண்டு முதலமைச்சர் இருக்கிறது இல்லையா? ஒரு தொகுதியில ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் நல்லது பண்ணிட்டு போறாங்க. சரி தம்பி, பண மேட்டர்லாம் நம்ம பேபியை மட்டும் பேசிக்கிடுங்க, நாளைக்கு கட்சி ஆபீஸ்ல சந்திக்கலாம். ஏங்க ஏங்க ஏங்க, முக்கியமான விஷயம் தம்பியை மறந்துட்டீங்களே. ஓ, நல்ல வேளை சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான ஒருத்தர உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறேன். இவன் என் தங்கச்சி மக, பேர் குட்டி புஞ்சு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் வெளியில கிளம்புனா இவன் தும்மணும். இவன் தும்மனா போற காரியம் நல்லதா நடக்கும். அதுக்கு அவனுக்கு அந்த நேரத்துக்கு சரியா தும்மல் வரணும்ல. நாங்க வர வெப்பம்ல. டேய், ஓகே தலைவரே. அவ்வளவுதான், இனி எல்லாமே நல்லதா நடக்கும். நீ ஜெயிச்சிட்டடா. ஏங்க, அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். அவனை போய் வேட்பாளரா நிறுத்தி மக்கள் ஏதாவது சொல்லிட்டா? மக்களா? மக்கள்னா யாரு? அஞ்சு வருஷம் வாயிலிய பேசிக்கிட்டு எலெக்ஷன் வரும்போது 1000 2000 காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? அவங்களா போராடுற வரைக்கும் போராடிக்கிட்டு 2020 மேட்ச் நடக்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்கோர் பார்க்க போவாங்களே அவங்களா? டெல்லியில 100 விவசாயிகள் கோவணத்தோட போராட்டம் நடந்தப்போ வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆராவுக்கும் ஓவியாவுக்கும் ஓட்டு போட்டாங்களே அவங்களா? யாருடா மக்கள்? யார் மக்கள்? நம்ம தான் மக்களை ஏமாத்தினது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிஞ்சு பிஞ்சு போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா இவளா இங்க செவிரேறி குதிக்கிறா. இந்த எலிக்குஞ்சு யாரு கூட இங்கே ஒளிஞ்சு விளையாடுதுன்னு தெரியலையே.
என்னடி நாங்க பிரேக்கிங் நியூஸ்ல வரேன்னு சொன்னப்ப லூசு பசங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்லி திட்டிட்டு இங்க வந்து திருட்டுத்தனமா இருந்தாலுக்கு திட்டம்லாம் போட்டு கொடுத்துட்டு நீ சொல்லு எவ்வளவு பணம் என்ன நடந்துட்டு கடைசியில பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க சொல்லு பாம்பேல நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு டேய் நிறுத்துடா சொல்லு சொல்லு லூசு மாத்திரை கத்திட்டு இருக்க நான் அவரோட பொண்ணுடா பொண்ணா ஐ மீன் டாக்டர் ஆமாடா வெண்ண அவர்தான் எங்க அப்பா வெளியே யாருக்கும் தெரியாது நான் ரிப்போர்ட்டரா இருந்துகிட்டு வெளியே என்னெல்லாம் நடக்குது பிரஸ் எப்படி சமாளிக்கணும் யாரு கரெக்ட் பண்ணா வேலை நடக்கும் இது எல்லாத்தையும் நான் வெளியே இருந்து சொல்லுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அரசியல் பண்றாரு ஜெயிக்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனை அடி பாவி ஜீ இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா என்ன பண்ணுவாங்க காரி துப்புவாங்க துப்பு நான் தொடச்சுப்பேன் போடா ஏய் இவங்கடா இங்க அந்த ஆள் நம்ம நினைச்ச அந்த புள்ளைய கூப்பிட்டு போறாரா ஆமாண்டா எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்காங்க என்னடா பாக்குற என்னடா பாக்குற என்னடா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க விவசாய பிரச்சனை தீர்வு காட்டணுமா நதிநீர் பிரச்சனை தீர்வு காட்டணுமா கருப்பு படத்தை ஒழிக்கணுமா அப்புறம் எதுக்கு ஏன் சண்டை போட்டீங்க ஐயா இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு நயன்தாரா தான் வேணும்னு நாங்க சொல்றோம் ஐயா கீர்த்தி சுரேஷ் தான் வேணும் நாங்க சொல்றோம் ஓ மேல ஒரு கண்ணு நீதாயே முறை பொண்ணு நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறீங்க தலைவரே ரம்யா கிருஷ்ணன் கூட்டு வரலன்னா நாங்க யாருமே பிரச்சாரத்துக்கு வரமாட்டோம் தலைவரே பெரியவங்க சொன்னா கேக்கணும் அம்மா பொண்ணு ரொம்ப தான் ஓயா சரி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யுகே நகர் இடைத்தேர்தல்ல மணிய வேட்பாளரை நிறுத்துறோம் பிரச்சார வேலையெல்லாம் கட்சியில மூத்த உறுப்பினர் நான் இருக்க தேவையில்லாம அவனை தூக்கி லாக் பண்ணி பப்ளிக் பிஜிலி எம்ஜிஆர் நகருக்கு தான் பிஜிலி ரமேஷ் யுகே நகருக்கு மணி போ உங்களுக்கே தெரியும் கட்சியில ஏற்பட்ட சிறிய பிளவு காரணமாக சின்னத்தை தற்காலிகமா முடக்கிட்டாங்க நிரந்தரமா அடுத்தது என்ன சின்னம்னு சொல்லி வேட்பாளர் மணி அறிமுகம் செய்வார் என் தாய்மொழி தமிழ் இருக்கும் போது நான் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க அப்படியா என்னடா நடக்கு சார் அவன் அப்படிதான் சார் அவன் கையில குச்சி கொடுத்தா கண்ட்ரோலே பண்ண முடியாது சார் இப்ப அவனோட சின்னமே குச்சியா கொடுத்துருக்கீங்க எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவ்வளவுதானா சார் போச்சா அவனை ஜெயிக்க வைக்க முடியாதுல்ல தம்பி
ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து, சிறுநாத்துல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டு தான், புது பாட்டு தான், கணக்கு தக கூட்டு தான், இணைஞ்சது ஒரு கூட்டு தான். அப்புறம் என்ன பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம்ல. இவனையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களா? ஏ சிவா விக்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வா வா வா, போடு போடு போடு, சாப்பிட்டு தான் போணும் சரியா? என்னடா கொய்யால, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமாடா. சரி மொத்த படமும் கைக்கு வந்துச்சு.